எக்ஸலண்ட். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டைரக்டரி ரிலேட்டடான கமெண்ட்ஸ். டைரக்டரி ரிலேட்டட் அப்படின்னா, ஒரு டைரக்டரி எப்படி க்ரியேட் பண்ணுறது, எப்படி ரிமூவ் பண்ணுறது, ஒரு குறிப்பிட்ட டைரக்டரிக்குள்ளார எப்படி என்ட்ராகிறது, இதுக்குண்டான கமெண்ட்ஸை பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல என்ன பார்க்குறோம் அப்படின்னா, சேஞ்சிங் டிரைவ். ஸோ இப்போ நம்ம ஒரு கம்ப்யூட்டரில் போய் ஆப்ரேட் பண்ணும்போது, நாங்கள் டிஸ்க் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணும்போது நாங்கள் முதல்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அதில் என்னென்ன டிரைவ் இருக்குது அப்படின்றத முதல்ல நாங்கள் தெரிஞ்சுக்குவோம். நார்மலாக அப்போ வந்து பிசி தான் இருக்கும், பிசியில் வந்து ஹார்ட் டிஸ்கே இருக்காது. அப்போ எப்படி இருக்கும்னா, ரெண்டு ஃப்ளாப்பி டிரைவ் மட்டும் இருக்கும். ஒரு ஃப்ளாப்பி டிரைவை ஏ டிரைவ்னு சொல்லுவாங்க, இன்னொரு ஃப்ளாப்பி டிரைவை பி டிரைவ்னு சொல்லுவாங்க. ஏ டிரைவில் என்ன பண்ணுவோம்னா, பூட்டிங் டிஸ்கை போட்டு பூட் பண்ணிவிடுவோம். பி டிரைவில் நாங்கள் எங்களுக்கு தேவையான, இப்போ வந்து சி ப்ரோக்ராமிங் பண்ணுமா, பேசிக் லாங்குவேஜில் பண்ணுமா, என்ன லாங்குவேஜில் பண்ணணுமோ அதுக்குண்டான சாஃப்ட்வேரை பி டிரைவில் வச்சுருப்போம். அதன் மூலமாக தான் நாங்கள் ரன் பண்ணுவோம். இப்போது அந்த மாதிரி இப்போ நம்ம நிச்சயமாக நம்ம வந்து நம்மளுடைய கம்ப்யூட்டரில் ஆப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளுடைய கம்ப்யூட்டரில் என்னென்ன டிரைவ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக நமக்கு தெரியும். அப்படி இல்லைன்னா, இந்த திஸ் பிசியில் போனோம் அப்படின்னம்னா, இப்போ பாருங்கள், சிடிஇ அப்படின்னு இருக்குது, இந்த மூணு டிரைவ் இருக்குது. இந்த மூணு டிரைவுக்குள்ளார நம்ம எப்படி சுவிட்ச் ஓவர் ஆகிறது, ஒரு டிரைவ்லேருந்து இன்னொரு டிரைவுக்கு எப்படி சுவிட்ச் ஓவர் ஆகிறது அப்படின்னா, அந்த டிரைவ் லெட்டர் போட்டு ஃபாலோட் பை ஒரு கோலன் போட்டு என்டர் அடித்தோம்னா அந்த டிரைவுக்குள்ளே போகும். இப்போ பாருங்கள், டி டிரைவில் இருக்கிறோம். இப்போ டிஏஆர் கொடுக்குறேன், டி டிரைவில் என்னென்ன ஃபோல்டர் இருக்குது, ஃபைல் இருக்குன்றது எனக்கு வருது. சரி, இதே இ டிரைவ்னு கொடுக்குறேன், இப்போ டிஏஆர் கொடுக்குறேன், இ டிரைவில் என்னென்ன இருக்கோ அது எனக்கு வந்து இங்கே வருது. ஸோ பாருங்கள், ஒரு குறிப்பிட்ட டிரைவுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், டி டிரைவில் போகிறேன், இப்போ சிடி சாங்ஸ், ஓகே ரைட். இதே மாதிரி இ டிரைவில் இருக்கேன், சிடி எஸ்ஹெச்எஸ்எஸ். இப்போது சிக்கு போகிறோம் பாருங்கள், சியில் எந்த ஃபோல்டரில் இருந்தாலும் அங்கே தான் இருக்கும். இப்போ டிக்கு போனோன்னா, கடைசியாக டியில் எங்கே இருந்தோம் அப்படின்னோ, எங்கே இருந்தோமோ அதை அது வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கும். இதே இ டிரைவுக்கு போனோம் அப்படின்னோம்னா, இ டிரைவில் கடைசியாக எங்கே இருக்கும் அப்படிங்கிறத இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கும். ஒன்று புரிஞ்சுக்கணும், இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நம்மளுடைய மிஷினில் என்னென்ன டிரைவ் இருக்கோ, அந்த டிரைவில் கரண்ட்லி எந்த ஃபோல்டரில் இருக்கமோ அதை ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கும். சரிங்களா, அப்போது அதை பேஸ் பண்ணி நம்ம சில ஆப்ரேஷன்ஸ் பண்ணலாம். சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சேஞ்சிங் டிரைவ் அப்படின்னா என்னன்னு பார்த்துட்டோம். அடுத்தது சிடி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சேஞ்ச் டைரக்டரி. சேஞ்ச் டைரக்டரி அப்படின்னா, ஒரு ஃபோல்டர்லேருந்து இன்னொரு ஃபோல்டருக்கு போகிறது தான் சேஞ்ச் டைரக்டரி. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா, அதை தான் யூஸ் பண்ணி நம்ம இப்போ பண்ணோம். இப்போ சிடி க்வெஸ்சன் மார்க் displays the name of the name of or changes the current directory. வெறும் சிடின்னு கொடுத்தோம் அப்படின்னம்னா, கரண்ட்லி எங்கே இருக்கும் அப்படிங்கிறது கொடுக்கும். இப்போ சிடி டி கோலன்னு கொடுக்குறேன்னு வச்சுங்களேன், டி டிரைவில் நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு தெரியுது. சிடி இ டிரைவ்னு கொடுத்தோம்னா, இ டிரைவில் எங்கே இருக்கும்னு தெரியுது. அதுதான் சேஞ்ச் டைரக்டரி. சரி, ஸோ இந்த மாதிரி இருக்குது. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ இந்த சிடின்றது என்னன்னு தெரிஞ்சிடுச்சு. இப்போது மேக் டைரக்டரி, ரிமூவ் டைரக்டரி. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, சி கோலனில் டெம்ப்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது ஏற்கனவே, அதுக்குள்ளார போயிட்டு டாஸ்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிவிட்டு, அதுக்குள்ளார வந்து மூணு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறோம், சாஃப்ட்வேர், ட்ரைனிங், சாம்பிள்ஸ். அதுக்கப்புறம் இந்த டாஸ்க்குள்ளார ட்ரைனிங்குள்ளார இருக்கிற ஃபோல்டரில் போயிட்டு பேட்ச்சு, நோட்ஸ்னு க்ரியேட் பண்ணுறோம். இப்போ நம்ம பார்க்கலாம் எப்படி க்ரியேட் பண்ணுறோம். எம்டினா மேக் டைரக்டரி, ஆர்டினா ரிமூவ் டைரக்டரி. ஓகே, இப்போ முதல்ல டெம்ப் ஃபோல்டருக்கு போயிடுறேன். இப்போ பாருங்கள், டாஸ்னு ஒரு ஃபோல்டர் இல்லை. இங்கே பாருங்கள், டிஏஆர் ஸ்லாஷ் ஏடி கொடுத்தோம்னா வெறும் டைரக்டரி மட்டும் வரும் இல்லைங்களா. ஏடினா அட்ரிபியூட்ஸ் டைரக்டரி. அப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்லி நாலு, ஒரு அஞ்சு ஃபோல்டர் இருக்குது. இப்போ மேக் டைரக்டரி டாஸ், இப்போ பாருங்கள் ஸ்லாஷ் ஏடி. இப்போ என்ன இருக்குது, டாஸ்னு ஒரு டைரக்டரி இருக்குது. இப்போ என்ன பண்ணுறேன், சிடி டாஸ். இப்போ பாருங்கள், எதுவுமே இல்லை. இப்போ இதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம், இந்த சிடி கமாண்டில் இந்த விர்ச்சுவல் பாத் சேவ் பண்ணும்போது இந்த டாட்டோ டபுள் டாட்டோ நமக்கு ரொம்ப உபயோகப்படும். டாட் அப்படிங்கிறது கரண்ட் டைரக்டரியையும், டபுள் டாட் அப்படிங்கிறது ப்ரீவியஸ் இதுக்கு முன்னால் டைரக்டரியும் ஸ்பெசிஃபை பண்ணும்.
இப்போ இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சரி, இப்போது மேக் டைரக்டரி, இப்போ நம்ம டாஸ்க்குள்ளார என்னென்ன வேணும், சாஃப்ட்வேர் ட்ரெய்னிங் சாம்பிள்ஸ். இப்போ மேக் டைரக்டரி சாஃப்ட்வேர், மேக் டைரக்டரி ட்ரெய்னிங், மேக் டைரக்டரி சாம்பிள்ஸ். இப்போ டிஏஆர் கொடுக்குறேன் பாருங்கள், இப்போ மூணு ஃபோல்டரும் க்ரியேட் ஆகிடுச்சு. சரி, இப்போ நான் என்ன பண்ணுறேன், சாம்பிள்ஸ் ஃபோல்டருக்கு நான் போகிறேன். இப்போ சாம்பிள்ஸ் ஃபோல்டருக்கு வந்துட்டேன். இப்போ இந்த சாம்பிள்ஸ் ஃபோல்டர்லேருந்து நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன், நான் இங்கே இருக்கேன், இப்போ என்னுடைய கண்ட்ரோல் இங்கே இருக்குது, சாம்பிள்ஸில் இருக்குது. ஆனால் இந்த ட்ரெய்னிங் ஃபோல்டருக்குள்ளார பேட்ச் நோட்ஸ்னு ரெண்டு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணும். அது எப்படி க்ரியேட் பண்ணுறேன் பாருங்கள். இப்போது மேக் டைரக்டரி டபுள் டாட் ப்ரீவியஸ் டைரக்டரிக்கு போ. அப்போது சாம்பிள்ஸுக்கு ப்ரீவியஸ் டைரக்டரி என்ன, டாஸு. அதுக்குள்ளார ட்ரெய்னிங் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது. அதுக்குள்ளார என்ன க்ரியேட் பண்ணோம், பேட்ச் நோட்ஸு. பேட்ச் பாருங்கள், மேக் டைரக்டரி டபுள் டாட், இங்கே விர்ச்சுவல் டைரக்டரி ஸ்பெசிஃபை பண்ணும்போது என்ன பண்ணுறேன், டபுள் டாட் யூஸ் பண்ணுறேன். அப்படின்னா என்ன அர்த்தம், சாம்பிள்ஸுக்கு ப்ரீவியஸ் டைரக்டரிக்கு அங்கே ஒர்க்கிங் பண்ணுற மாதிரி அதை அசியூம் பண்ணிக்கும். அதுக்குள்ளார ட்ரைனிங் ஃபோல்டர் இருக்கா, ஆமாம் இருக்குது. அதுக்குள்ளார பேட்ச்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணு அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா சிடி டபுள் டாட் கொடுத்தோம்னா ப்ரீவியஸ் டைரக்டரிக்கு வருது. இங்கே பாருங்கள் டாஸ்க் வந்துருச்சு. இப்போ சிடி ட்ரைனிங் கொடுக்குறேன், இப்போ பாருங்கள் பேட்ச்ன்றது க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ மறுபடியும் என்ன பண்ணுறேன்னா சாஃப்ட்வேர் ஃபோல்டருக்குள்ளார வரேன். இப்போ இங்கே இருந்து இந்த ட்ரெய்னிங்குள்ளார நோட்ஸ்னு ஒரு ஃபோல்டரை க்ரியேட் பண்ணோம். எப்படி க்ரியேட் பண்ணுறோம், மேக் டைரக்டரி டபுள் டாட், அதாவது டாஸ்கில் ட்ரெய்னிங்னு ஒன்று இருக்குது, அதில் நோட்ஸ்னு ஒன்று க்ரியேட் பண்ணுன்னு சொல்கிறோம். இப்போ போய் பார்க்கலாம், சிடி ட்ரெய்னிங் பாருங்கள், பேட்ச்சு நோட்ஸ்னு ரெண்டு ஃபோல்டர் இருக்குது. சரி, இது கரெக்டாக க்ரியேட் ஆகிருக்கா அப்படிங்கிறத நம்ம விஷுவலாக பார்த்துடலாம். சி ட்ரைவில் டெம்ப், டெம்புக்குள்ளார டாஸ் பாருங்கள், டாஸில் மூணு இருக்குது, அதில் ட்ரெய்னிங்கு, ட்ரெய்னிங்குள்ளார பேட்ச்சு நோட்ஸ். ஸோ இங்கே வந்து நம்ம ரைட் கிளிக் அடித்து இதுக்குள்ளார ஒரு நியூ ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறோம் இல்லைங்களா, அது எல்லாமே நம்ம இது வழியாகவே பண்ணிக்கிறோம். சரிங்களா, இந்த மேக் டைரக்டரி ரிமூவ், இந்த சேஞ்ச் டைரக்டரி இது வழியாகவே நம்ம க்ரியேட் பண்ணலாம். சரி, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா எல்லா ஃபோல்டரையும் ரிமூவ் பண்ண போகிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ரிமூவ் டைரக்டரி சாம்பிள்ஸ், ரிமூவ் டைரக்டரி சாஃப்ட்வேர், ரிமூவ் டைரக்டரி ட்ரெய்னிங் அப்படின்னு கொடுத்தோன்னா த டைரக்டரி இஸ் நாட் எம்டி. ஒரு டைரக்டரியை நம்ம ரிமூவ் பண்ணோன்னா அதுக்குள்ளார ஒரு ஃபைல் கூட இருக்கக்கூடாது, ஒரு டைரக்டரி கூட இருக்கக்கூடாது. இப்போ இதுக்குள்ளார ரெண்டு சப் டைரக்டரி இருக்குது, அதனால் அது டெலீட் பண்ண முடியாதுன்னு சொல்லுது. அப்போ நான் என்ன பண்ணுறேன், ரிமூவ் டைரக்டரி ட்ரெய்னிங் ஃபோல்டரில் இருக்கிற நோட்ஸை டெலீட் பண்ணு. ரிமூவ் டைரக்டரி ட்ரெய்னிங்கில் இருக்கு. இப்போ இதை டைப் அடிக்கும்போது பாருங்கள், இந்த பாத் டைப் அடிக்கும்போது மட்டும் ஒரு சின்ன ஃபெசிலிட்டி இருக்குது. இப்போ டீனு கொடுத்துட்டு டேப் அடித்தோன்னா ஆட்டோ ஃபில் ஆகிடும், ஃபுல்லாக நம்ம டைப் அடிக்கணுன்ற அவசியம் இல்லை. இப்போ பீன் அடிச்சுட்டு டேப் அடிக்கிறேன், பேட்ச் அப்படின்றது வந்துருச்சு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரெய்னிங் மட்டும்தான் இருக்குது. இப்போ ரிமூவ் டைரக்டரி ட்ரெய்னிங் வந்துருச்சா, இப்போ ரிமூவ் டைரக்டரி டாஸ், அவ்வளோதான். ஸோ இந்த இதில் என்ன நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா, ஒரு டிரைவ்லேருந்து இன்னொரு டிரைவுக்கு எப்படி சுவிட்ச் ஓவர் ஆகுறது, அந்த டிரைவுக்குள்ளார ஒரு ஃபோல்டர்லேருந்து இன்னொரு ஃபோல்டருக்கு எப்படி போகிறது, அதுக்கப்புறம் ஒரு டைரக்டரியை நம்ம எப்படி க்ரியேட் பண்ணுறது, எம்டி கமாண்ட் யூஸ் பண்ணி எப்படி க்ரியேட் பண்ணுறது, ஒரு டைரக்டரியை தேவையில்லாத டைரக்டரியை எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். நீங்களும் இதே மாதிரி ஒரு பாத் செட்டப் பண்ணிக்கிட்டு நீங்கள் இந்த கமாண்ட்ஸை யூஸ் பண்ணி இந்த டைரக்டரியை நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். ஸோ எங்களுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.